வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜே சுரேகா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரவ் மோடியின் மோசடி வழக்கு. லண்டன் கோர்ட்ல நிரவ் மோடிய நாடு கடத்த கோரி எதிர்கொண்ட வழக்கோட 5 நாள் விசாரணை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 13,000 கோடி மோசடி செஞ்ச பிரபல வைர வியாபாரி நிரவ் மோடி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினார். லண்டன்ல தங்கியிருந்த அவர் கடந்த ஆண்டு மார்ச் 19 இந்தியாவின் வேண்டுகோள் படி கைது செய்யப்பட்டார். அப்போலிருந்து லண்டன்ல உள்ள வான்ஸ்வர்த் ஜெயில அவர் அடைக்கப்பட்டார். அவரோட நீதிமன்ற காவலையும் அப்பப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த மோசடி கேஸ இந்தியன் கோர்ட்ல எதிர்கொள்ள அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்த லண்டன் கோர்ட்ல இந்தியா வழக்கு தொடர்ந்தது. முதல்கட்ட விசாரணை லண்டன்ல உள்ள வெஸ்ட்மினிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கடந்த மே மாதம் 5 நாட்கள் நடந்த நிலையில, அதோட 2nd விசாரணை நேத்து அதே கோர்ட்ல தொடங்கி இருக்கு. மாவட்ட நீதிபதி சாம்பேல் கூசி முன்னிலையில விசாரணை நடந்தது. ஜெயில இருந்தபடி வீடியோ கால் மூலமா நிரவ் மோடி ஆஜர்படுத்தப்பட்டார். சிபிஐ சார்பில் இங்கிலாந்து கவர்மெண்ட் லாயர் வாதாடினார். இந்த விசாரணையும் 5 நாட்கள் நடைபெறும். அதன் பிறகு நிரவ் மோடிக்கு எதிரான ஆதாரங்களை ஏற்றுக்கொள்வது குறித்த வாதங்கள் நவம்பர் 3 நடைபெறும். டிசம்பர் 1 இருதரப்பின் இறுதி வாதமும் நடைபெறும். அதை தொடர்ந்து அந்த மாதத்திலேயே நீதிபதி தீர்ப்பளிப்பார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய விசாரணைய பிரஸ்க்கு ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு நிரவ் மோடியோட லாயர் கிளார் மான்கோமெரி கேட்டுக்கொண்டார். இந்த விசாரணையில குறிப்பிடும் தகவல்களை பிஜேபி நிர்வாகிகள் அரசியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்வதால் இதனை பிரஸ்க்கு ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு கேட்டுக்கொண்டார். ஆனால் நீதிபதி சாம்பிள் கூசி அதனை மறுத்துவிட்டார். கூறப்பட்ட தகவல் அனைத்தும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அப்படியே ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.